எதுக்கு சார் திடீர்னு விசிட்? ஜப்பான் போறாரு, சிங்கப்பூர் போறாரு, 9 நாள் பயணம், ஏன் இந்த திடீர் விசிட்? ஏன்? அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ. அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களையும் கட்டுப்படுத்த முடியல, தன்னுடைய அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியல, அதிகாரியும் கட்டுப்படுத்த முடியல. எங்க பார்த்தாலும் ஊழல் பரவிக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போயிருக்குது. இதை வந்து மடை மாற்ற வேண்டும். அப்போ என்னென்னா, இது போல் ஒரு டூர் போட்டோன்னா அது ஒரு விவாத பொருளாக இருந்து எல்லா இடத்துலையும் அதுதான் விவாதமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கள்ள சாராய சாவுகள் மறைஞ்சிரும், போலி மதுபானம் பார்லியே விற்கிறது, அதை கொடுத்து 2 பேர் சைனைடை சாப்பிட்டான்னு என்னமோ விடுதலை புலிகளுக்கு ஈக்குவலாக அவங்கள சொல்கிற இந்த குற்றச்சாட்டெல்லாம் மறைஞ்சிரும். இப்போ இதெல்லாம் அதே மாதிரி அதிகாரிகள் மாற்றம். இன்றைக்கு அவங்க 12 மணி நேரம் வேலை, அண்ணன் சொன்னார், 12 மணி நேரம் வேலைத்தையே 48 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. திருமண மண்டபங்களில் நீங்கள் மது குடிக்கலான்ற ஒப்பந்தத்தை 11,000 கொடுத்து கட்டினா போதுன்றத அதையும் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இவர்கள் வாபஸ் வாங்கினதை கணக்கு எடுத்திங்கனாலே ஏகப்பட்ட வாபஸ்கள் இருக்கும். அதாவது அமைச்சர்களுக்கு இலாக்கா மாறி மாறி கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அதிகாரிகள் இடமாற்றத்தையே வாபஸ் வாங்கிட்டாங்க. தூத்துக்குடியில் மாவட்ட தலைவராக, மாவட்ட நிர்வாகத்தலைவர், கலெக்டராக இருக்கிறவருக்கு திருப்பி அதே பதவியை கொடுத்துட்டு, அதே மாதிரி ஏற்கனவே இருந்ததையும் ரிவர்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அது எதனால் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதை மறைக்கிறதுக்காக இப்போ வெளிநாடு சென்றிருக்கார்னா, முதலீடுகளை ஈர்க்கிறதுக்குன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாவது அதுல ஸ்டாண்டர்ட் இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இதெல்லாம் மடை மாத்தத்தான் அப்படி. எதுக்கு மடை மாத்திற்கு வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு எல்லாம் மடை மாறி எல்லாம் மறந்துடுவாங்களா? இல்லை, போன தடவை இதே மாதிரி தான் விவாத பொருளாச்சு. 24ஆம் தேதி மார்ச் மாதம் இவர் துபாய்க்கும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் போனார் சுற்றுப்பயணம். குடும்பத்தோட போனாங்க, தனி விமானம் வேற போனாங்க. அதை தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போட்டு கேட்டால் கூட அந்த தனி விமானத்துடைய செலவினங்கள், அவர் சுற்றுப்பயண செலவினங்கள்லாம் எங்களுக்கு வரல அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க அந்த இலாக்கா. அதனால அதுதான் அவங்க தான் சொல்லிட்டாங்களே, திமுகவே ஏத்துக்கும்னு சொல்லிட்டாங்களே, அந்த செலவுகளை எல்லாம் திமுக ஏத்துக்கும். இல்லை, நான் என்ன சொல்றேன், அரசு அதிகாரிகள் கூட போறாங்களா, ஆட்சியாளர்கள் கூட போறாங்களா? அரசு அதிகாரிகளுக்கு எப்படி வந்து திமுக அதை ஏத்துக்க முடியும்? அப்ப அது லஞ்ச பணமா மாறாத அதிகாரிகளுக்கு? ஏங்க நீங்க ஏங்க அதை லஞ்ச பணம் சொல்றீங்க? அவங்க முதலீடு பண்ண போறாங்க, முதலமைச்சர் வந்து ஈர்க்க போறாரு, அவங்க குடும்பத்தினர் கொண்டு போறாங்க. அதுதான் இப்ப இது இதே என்னது, சட்டம் மீறல் இல்லையா? அதிகாரிகள் கூட போறதுக்கு அவங்க குடும்பத்துக்கு வேணா அவங்க திமுக செலவு பண்ணிக்கலாம், ஆனா அதிகாரிகள் கூட போறதுக்கு அவங்களுக்கு செலவினங்களை எப்படி ஒரு ஒரு கட்சி செய்ய முடியும்? அப்படி இருக்குது. அதுல என்னன்னா, ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அந்த துபாய் எக்ஸ்போ அந்த இதுக்குதான் போனார். ஆமா, அந்த கண்காட்சிக்கு தான் போனார், உலக கண்காட்சி. அது 1 அக்டோபர் 2021 இருந்து 31 மார்ச் 2022 வரைக்கும் 6 மாசமா நடக்குது. 6 மாசமா நடக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் தூங்கிட்டு இருந்துட்டு கடைசி 5 நாளைக்கு இவர் போறார். அங்க போய் தமிழ் துறை சார்பா திறந்து வைக்கிறாராம் ஸ்டால் எல்லாம் போட்டு. அப்ப என்ன அர்த்தம் மனோஜ், 5 மாசம் 25 நாளும் நீங்க தூங்கிட்டு இருந்துட்டு கடைசி 5 நாள் நான் ஸ்டாலை போடுறேன், அங்க முதலீடுகளை ஈர்க்கலன்னு சொன்னா இது ஒரு கண் துடைப்பு நாடகமா இல்லையா? அதனாலதான் அது 6,100 கோடி ரூபாய் நாங்க முதலீடுன்னு சொன்னாரு. என்னென்ன முதலீடு சொல்லுமா? நோபல் ஸ்டீல் நிறுவனம் 1,000 கோடி ரூபாய், அதே வந்து இன்னைக்கு விவாத பொருளாகுது. நோபல் ஸ்டீல், அந்த நோபல் குரூப் யாருடைய கம்பெனி? நோபல் குரூப்ல இதுக்கு முன்னாடி யார் வந்து அங்க ஷேர் ஹோல்டரா இருந்தா? உதயநிதி இருந்தாரு. அதற்கு பிறகு வந்து நம்ம இவர் இருந்தாரு, யாரு நம்ம, அவர் பேர் என்ன, அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி இருந்தாரு. ராஜினாமா பண்ணிட்டாங்க 2017 2019. அந்த நோபல் குரூப்ல தான் 1,000 கோடி முதலீடு, 1,200 பேருக்கு வேலை என்னாங்க. அப்புறம் ஒயிட் ஹவுஸ் நிறுவனம் 500 கோடி முதலீடு, 3,000 பேருக்கு வேலை. டிரான்ஸ் வேர்ல்டு நிறுவனம் 1,000 கோடி, 1,000 பேருக்கு வேலை. அதே மாதிரி லூலு மால் 3,100 கோடி முதலீடு, 3 இடத்துல சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய மோசடி தமிழ்நாட்டுக்கு இவங்க செய்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வணிகர் சங்கங்கள்லாம் ஏன் குரல் கொடுக்காம இருக்குதுன்னு கேட்குறேன். அந்த லூலு மால் உத்தரப்பிரதேசத்தில் 2,500 கோடி முதலீடு இருக்குது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஆள்ற, காங்கிரஸ் ஆள்ற கொச்சின்லேயும், அங்கே திருச்சூர்லேயும், கேரளாவில் லூலு மால் கம்பெனி இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, லக்னோல இருக்குது,
ஆறாவதாக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்காக அந்த யூசுப் அலின்ற முதலாளி அவர் வந்து இவர் கூட அக்ரிமெண்ட் போட்டு தமிழ்நாட்டில் 3,300 கோடிக்கு 3 இடத்துல அந்த மால் ஆரம்பிக்கிறதுக்காக சொல்லி 1 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கல. சொன்ன மாதிரி பட்டியல பக்கத்துலேயும் நிச்சயக்குப்பம் பகுதியிலையும் அவங்க காலி பண்ண சொல்லி அது பெரிய பிரச்சனையாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன ஒரு வினோத விஷயம் நான் மனோஜ், 299வது வாக்குறுதியாக இவங்க கொடுத்தது என்ன தெரியுமா? இது மாதிரி மத்திய அரசு இதற்கு முன்னாடி இந்த அதிமுக அரசெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எதுக்கு? சில்லறை வர்த்தகர்கள் அந்நிய முதலீடு. நாங்கள் அதை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், இந்த வியாபாரிகளை நாங்கள் காப்பாற்றுவோம் சில்லறை வியாபாரிகள் சொல்லி. சில்லறை வடிவகத்தில் அந்நிய முதலீடு மசோதா காங்கிரஸ் திமுக ஆட்சி கொண்டு வர சொல்ல ஆதரிச்சு ஓட்டு போட்டு போட்டவங்க. ஆனா தேர்தல் அறிக்கையில இவர் இந்த மாதிரி கொடுத்துட்டு 299 எந்த காலத்திலயும் நாங்க சில்லறை வர்த்தகத்தை அந்நிய முடியல ஆதரிக்க மாட்டோம் சொல்லிட்டு 3,100 கோடி ரூபாய்க்கு லுல்லு மாலுக்கு 3 இடத்துல வணிக வளாகம் கட்டுறதுக்கு இன்றைக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டு வந்தீங்க. அதே பயங்கர எதிர்ப்பு இல்ல. அதுவே என்னன்னா சார், இப்ப 1 வருஷம் ஆயிருச்சு, இப்ப வரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்ட மாதிரி தெரியல. ஆனா இப்ப அந்த 6,100 கோடி ரூபாய்க்கே என்னன்னு தெரியல. இப்ப மறுபடியும் 1 வருஷத்துல இன்னும் 2-3 நாடுகளுக்கு போறீங்க அப்படின்னா எதுக்காக இது போய் என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க. 31 ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 1 trillion கொண்டு வர போறாங்க. அத தான் சொல்றேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. 1 trillion சொல்றாரு. இப்போ இன்னைக்கு என்னன்னா, நம்ம GDP வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும்போது 2012-13 ஜெயலலிதா அம்மா வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் போது கஜானா காலியா இருந்துச்சு, மிகப்பெரிய டெபிசிட்ல இருந்துச்சு. ஆனா 2012-13 அந்த அம்மா வந்தோடனே 13.75% வந்து தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி. இன்றைக்கும் அதுதான் இருக்குது. கொரோனா காலத்தில் மட்டும்தான் குறைஞ்சது, மற்றபடி இன்றைக்கும் அதே தான் 13.74% தான் இருக்குது. அது மொத்தம் $300 பில்லியன். அதை 22 லட்சம் ரூபாய், 22 லட்சம் கோடி ஜிடிபி, தமிழ்நாட்டு ஜிடிபி. ஆனால் இவர் என்ன சொல்றார், 2030 1 trillion அமெரிக்க டாலர், அப்படி இருந்தால் 84 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கொண்டு வருவோன்றாரு. இன்னொன்று தெரியுமா, இன்றைக்கு இருக்கிற இந்த வளர்ச்சி அப்படியே பார்த்துட்டு வந்தா இவர் ஆட்சியில இல்லைனாலும் யார் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அவருக்கு, அதனால இத சொல்றாரு. மற்றபடி எந்த முதலீடுகளையும் இவர் இழுக்க போறதில்ல. ஏன்னா எடப்பாடி எப்படின்னா அது அது ஓபனா சொன்னாரு, 2015 செப்டம்பர்ல ஜெயலலிதா அம்மா உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இங்க நடத்துனாங்க. அந்த மாநாட்டில் 2.5 லட்சம் கோடி அப்பவே. ஆமா. ஆனா என்ன, எப்படி வெள்ளை அறிக்கை கொடுக்கிறாரு பாருங்க. இப்போ இந்த ஆட்சி 10 ஆண்டு ஆட்சியில அதிமுக ஆட்சியில என்ன நடந்தது ஓபனா சொல்றாரு. நாங்க 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், அதுல வந்து 77 ஒப்பந்தம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஒரு 27 ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருக்குது. மொத்தம் 72% வந்து நாங்க, அவர் 100% சொல்ல, இவங்க சொல்ற மாதிரி 85% சொல்ல, ஓபனா புள்ளி விவரத்தோட சொல்றாரு, 72% நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். கொரோனா காலத்துல கூட அது முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 8,835 கோடி 41 நிறுவனங்கள் கொண்டு வந்து இங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்குது, இந்த நேரத்துல நீங்க எதுக்கு சுற்றுலா போகணும்ன்றாரு.